தமிழ்நாட்டில் ஏற்கனவே 21 நாள் வந்து லாக்டவுன், அதாவது 144 வந்து போட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அது வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு வந்து பார்த்தோம் அப்படின்னா மே 3 வரைக்கும் இந்த லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து இந்த மின் கட்டணம் செலுத்துவதிலிருந்து ஒரு சில சலுகைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை டிரான்ஸ்ட்கான்னு சொல்ல போகிற மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மின்சார வாரியம் வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகளில் வந்து ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒரு தடவை வந்துட்டு ரீடிங் எடுக்கிறாங்க. அந்த ரீடிங் எடுத்தது வந்து அதுக்கான கட்டணங்கள் ஆன்லைன் மற்றும் நேரடியாக வந்து வசூலிச்சிட்ருக்காங்க. இப்போ கடைசியாக தமிழ்நாட்டில் 21 நாள் வந்து லாக்டவுன் பண்ணதுனால பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்கான கட்டணங்களை வந்து எப்படி செலுத்துறதுங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருந்திருக்கும். அதுக்கான அறிவிப்பு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 13/4/2022 முன்னாடி வந்து இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்கான கட்டணத்தை வந்து அதாவது 25/3/2020 14/4/2020 இந்த தேதிக்குள்ளே நம்ம பே பண்ணுற மாதிரி, அதாவது கட்டணத்தை செலுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த கட்டணத்தை செலுத்துகிற தேதியை வந்து மே 6 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க நீங்கள் மின்சார கட்டணம் வந்து செலுத்துவதிலிருந்து அவங்க தள்ளுபடியெல்லாம் பண்ணல, அந்த செலுத்தக்கூடிய தேதியை மட்டும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 25/3/2020 அதிலிருந்து 14/4/2020 அதாவது ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு கடைகளுக்கும் வந்து ஒரு சில டேட் வந்து வித்தியாசம் வரும். அவங்க ரீடிங் எடுத்ததுலேருந்து டேட் வந்து வித்தியாசம் வரும். அதனால் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் நீங்கள் யார் யாரெல்லாம் கட்டணம் செலுத்தணுமோ அவங்க எல்லாருமே மே 6 அதாவது கடைசி தேதி வந்து 6 இந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்தினா போதுங்கிற அறிவிப்பு தான் இந்த மின்சார வாரியம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை இந்த 144 லாக்டவுனால் வீடுகளில், கடைகளில், தொழிற்சாலையில் வந்து ரீடிங் எடுக்காமல் கூட போயிருக்கலாம். அப்போ வந்து அந்த கட்டணத்தை நீங்கள் எப்படி செலுத்தலாங்கிற டவுட் கூட உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அதற்கு முந்தைய மாதத்திற்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்தினா போதுங்கிற இன்னொரு அறிவிப்பு தான் அந்த மின்சார வாரியம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 2 அதாவது 13/4/2022 முன்னாடி வந்த அறிவிப்பு தான். இது வந்து முழுசாக வந்து தள்ளுபடி பண்ணல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கட்டணம் செலுத்துறதுலேருந்து நாட்களை மட்டும்தான் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 மாதம் வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு உங்கள் மின் இணைப்போட எண்ணெய் போட்டீங்க அப்படின்னாலும் அதில் எந்த தேதியில் நீங்கள் செலுத்தணுங்கிற டேட் வந்துடும். இப்போ இதில் நீங்கள் லாஸ்ட்டாக அதில் பார்க்கலாம், டியூ டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய நம்பர் இருக்குது, கிட்டத்தட்ட 10 வரைக்கும் எல்லா நம்பருக்குமே அந்த ஒரே தேதி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பருக்கு மட்டும்தான் ஒரு 2 முன்னாடி முன்னதாகவே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 6/5/2020 அதாவது 6 தான் நீங்கள் லாஸ்ட் டேட்டு. அந்த தேதியில் நீங்கள் பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்தினா போதும்.